சாமி கும்பிட எல்லோரும் வாங்க. வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன் வீவர்ஸ். இன்றைக்கி நான் சாம்பாருக்கு ஒரு 10 காய் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு 10 காய். இதோட நெல்லிக்காயும் அரைச்சிருக்க, பெரிய நெல்லிக்காயும் சேர்த்து அரைச்சி செய்கிறேன். வீவர்ஸ், இதுக்கு வந்து முருங்கைக்காய், முள்ளங்கி. வீவர்ஸ், காயெல்லாம் நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 10 காய் போட்டிருக்கேன். முள்ளங்கி, கேரட், நூக்கல், முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்பூசணி, பரங்கிக்காய், ஒரே ஒரு நெல்லிக்காய், சேனக்கிழங்கு ஒரு பீஸ், ஒரு சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. இப்போ இந்த 10 காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறேன். ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்காக. அதுக்குள்ளே கடைஞ்ச பருப்பை கடைஞ்சிடலாம். வீவர்ஸ், 10 காயோட சுண்டக்காய் வத்தலும் சேர்த்து நான் வதக்கி இருக்கிறேன். வீவர்ஸ், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ வேகட்டும் காய். தண்ணி ஊற்ற போகிறேன். அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வடைசட்டியில் நான் வாழைக்காய் வறுக்கிறேன். குக்கரில் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவுத்தி கீரை வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு தேங்காய் துருவி போட்டால் போதும். இது வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிட்ட பிறகு நான் முந்திரி திராட்சை சேர்க்க போகிறேன். முந்திரி ஊறிடுச்சு. இதுதான் கடைசி. ரசம் கொதித்த பிறகு இறக்கிட்டு இது வந்து வடை சுட போகிறேன். பாருங்க, வடை மா பருப்பு அரைச்சாச்சு. இப்போ வடைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். வரமிளகாவும் பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டிருக்கேன். சூடான சாதம், 11 காய் போட்ட குழம்பு, அவத்திக்கீரை பொரியல், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், வடை, சேமியா பாயசம், ரசம், தயிர். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு இதுதாங்க. வாங்க சாமி கும்பிடலாம்.